பாரதி காதலியே கண்ணம்மா கண்ணம்மா. இங்க பாரு, ஒழுங்கா வீட்டுக்கு வந்து இந்த ஆளை நீயே கவனிச்சுக்கோ. என்னால எல்லாம் பாத்துக்கிற முடியாது. சித்தி, உங்க அப்பா சம்பாரிச்சு போட்டுதானே இத்தனை வருஷமா உட்காந்து சாப்பிட்டுருக்காங்க. இன்னைக்கு அவருக்கு உடம்பு சரியில்லைன்றப்போ பாத்துக்க மாட்டாங்களா? இதுக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன். மாமா மாமா இருக்கணுமா? மாமா மாமா மாமா. ரவி, டாக்டர் போன் கொடுங்க. பேசிட்டு நான் ரிசப்ஷன்ல கொடுத்துறேன். ஓகே ஓகே. மாமா என்ன பண்றீங்க? இரு குடியா. என்ன செய்ய போறீங்க? அவங்க கிட்ட எல்லாம் பேசாதீங்க மாமா. உங்களை மரியாதை இல்லாம பேசிட்டாங்கன்னா அப்புறம் எனக்கு மனசே கேட்காது. வேணாம் மாமா, பிளீஸ். கண்ணுமா அமைதியா இரு. குடியா. ஹலோ ஹலோ, மிஸ்டர் சண்முகம் இருக்காருங்களா? இருக்காரு. நீங்க யாரு? வணக்கம் மேடம், நாங்க இங்க ஜேகே ரெசார்ட்ல இருந்து கால் பண்ணிருக்கோம். மிஸ்டர் சண்முகத்துக்கு நம்ம அதிர்ஷ்ட குலுக்கல் பரிசுல இருந்து ஒரு பரிசு ஒன்று விழுந்திருக்கு மேடம். அதிர்ஷ்ட குலுக்கல்லையா? உங்ககிட்ட ஆதார் அட்டை இருக்குல்ல, அதை மட்டும் நீங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னா பரிசு வாங்கிக்கலாம். என்ன பரிசுங்க? ஏதும் பொருளா பணமா? பணம் தான் மேடம். பரிசு தொகை எவ்வளவுன்னு தெரிஞ்சா அசந்து போயிருவீங்க. எவ்வளவு? 1 கோடி. 1 கோடியா? ஏய் பாக்கியம், என்னடி 1 கோடிங்கற? அம்மா, இந்த ஆளுக்கு குலுக்கல்ல 1 கோடி விழுந்திருக்காமா? 1 கோடியா? ஆமாமா. ஏங்க உண்மையதே சொல்றீங்களா இல்ல போன் பண்ணி ஏமாத்துறீங்களா? மேடம் நிஜமா தான் சொல்றோம். உங்களுக்கு வேணாம்னா விடுங்க, நாங்க வேற யாருக்கோ கொடுத்துக்குறோம். ஐயோ வச்சிராதீங்க, நான் நம்புறேன் உங்களை. நம்புறீங்களா? ஆமா. எப்ப சார் வந்து பணத்தை வாங்கிக்கலாம்? அடுத்த மாசம் 5ஆம் தேதி ஒரு ஃபங்க்ஷன் ஒண்ணு இருக்கு மேடம், அதுல வச்சே நாங்க பணத்தை கொடுத்துருவோம். சரிங்க சரிங்க. ஆனா ஒரு விஷயம் மேடம், இந்த பணத்தை சண்முக சாரே தான் வந்து வாங்கிக்கிறணும். உடம்பு சரியில்லை, அவர்னால நடக்க முடியாது. ஐயோ, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதே மேடம். யாருக்கு பரிசு விழுந்திருக்கோ அவங்க கையில தான் கொடுக்கணுங்கிறது எங்க கம்பெனியோட ரூல்ஸ். என்னம்மா இப்படி சொல்றாங்க? இந்த ஆளுக்கு 1 கோடி ரூபாய் விழுந்த பரிச இவரே வந்து வாங்கினாத்தையும் கொடுப்பாங்களாம். இவர் பாத்ரூம் போவே 2 ஆள் வேணும், அங்க எப்படிமா கூட்டிட்டு போறது? ஏய், ஒரு தள்ளு வண்டியில வச்சாவது எடுத்துக்கிட்டு போயிடலாம், அதுக்கு ஓகேவான் கேளுடி. சார், அவரை வீல் சேர்ல வச்சு தள்ளிட்டு வரலாமா? அப்போ 1 கோடி தருவீங்களா? வாய்ப்பே இல்லைங்க மேடம். அந்த ஃபங்க்ஷன்ல நிறைய விஐபிங்களா பெரிய பெரிய ஆளுங்களா வருவாங்க, வந்து பணத்தை வாங்கிட்டு மேடையில கொஞ்ச நேரம் பேச வேண்டியது இருக்கும். அவர் முழு உடல் ஆரோக்கியத்தோட நல்லா நடந்து வந்து அவரு கையாலேயே பணத்தை வாங்கிக்கணும், அப்பத்தே 1 கோடி ரூபாய் அவருக்கு. இல்லனா பணம் கிடைக்காது மேடம், பாத்துக்கிறீங்க. சார் சார், ஹலோ. இப்ப பாரு, உன் சித்தி உங்க அப்பாவை எப்படி கவனிச்சுப்பாங்கன்னு. எப்படி மாமா நீங்க இப்படி எல்லாம் பேசுவீங்கன்னு நான் நினைச்சே பாக்கல. யோ யோ, உனி என்னமோ நினைச்சியா? உனக்கு 1 கோடி ரூபாய் பரிசா? ஐயோ, நீ பக்கவாத வந்து படுத்ததா உனக்கு அதிர்ஷ்டம் சேர்ந்து வந்துருச்சியா? அம்மா, 1 கோடிமா? ஆமாடி, 1 கோடி. ஆமா ஆமா பாக்கியம், 1 கோடிய வச்சுக்கிட்டு எப்படி செலவு பண்றது? அம்மா, செலவு பண்றதெல்லாம் ஒரு விஷயமா, அஞ்சலிய கூப்பிட்டா ஒரே நாள்ல செலவு பண்ணிடுற போறா. ஆனா இந்த ஆள சாதாரணமா நினைச்சிட்டேமேமா, இவர் படுத்திருக்கிற ஒரு பேங்க்மா, நடக்க முடியாத ஒரு நகைக்கடை, எந்திரிக்க முடியாத ஒரு ஏடிஎம் மா. என்னடி நடக்குது? எனக்கு எவன்டி 1 கோடி ரூபாய் தருவான்? எவனாச்சும் சொல்றத நம்பி ஏமாந்துடாதீங்க. என்ன மந்தால் இப்படி சொல்றாரு? ஏய் நம்பிராதடி, மொத்த காசையும் அப்படியே கண்ணம்மாவுக்கு கொடுக்கலான்னு பிளான் பண்ணிருக்காரு. ஒருத்த வேலை மணக்கிட்டு போன் பண்ணி பரிசு விழுந்திருக்கு வாங்கிக்கங்கன்னு சொல்றான், அவன் எப்படி போய் சொல்லுவான்? பரிசு பண்ணா நம்ம கிடைச்சிட கூடாதுன்னு இந்த ஆள் தான் மறைக்கிறாரு.
சரி அதெல்லாம் விடுமா, இவரை கூட்டிட்டு போய் நம்ம வாங்கிக்கலாம். ஆனா இன்னும் ஒரே மாசத்துல இந்த ஆளை எப்படிமா எந்திரிச்சு நடக்க வைக்கிறது? இவர் வந்து வாங்கினாத்தே தருவாங்களாம். அவ்வளவுதானடி வாதம் வந்தவங்களை சரி பண்றதுக்கு ஏகப்பட்ட நாட்டு மருந்து இருக்கு. 50,000 100,000 செலவு பண்ணி 2-3 டாக்டரை கூட்டிட்டு வருவோம். ஆளும் பேருமா சேர்ந்து சட்டு புட்டுன்னு சரி பண்ணிடலாம். கொஞ்சம் கை காசு செலவு பண்ணணும். 1 கோடி வரப்போகுது இல்ல? ஆமாமா, 1 கோடி ரூபாய் வரப்போறதுக்கு 1,00,000 செலவு பண்றது தப்பு இல்லையே. யோ, நீ அதிர்ஷ்டக்காரையா? எங்களுக்கு 1 கோடி வாங்கி கொடுத்துட்டு உன் உடம்பையும் சரி பண்ணிக்கிற போறேல. அம்மா, இனிமேல் இந்த ஆளை ஓவரா திட்ட கூடாது. என்னதான் இருந்தாலும் இவர் ஒரு பொன் முட்டை போற வாத்து, முட்டை போற வரைக்காதான் நல்லபடியா பாத்துக்கறணும்ல. பாத்துப்போம் பாத்துப்போம். யோ, நீ அதிர்ஷ்டக்காரையா? சரி பாக்கியா, வா 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 வா. அம்மா, 1 கோடி வரப்போகுது, என்னம்மா பண்றது? நீ இதுவரை கார் ஓட்ட ட்ரை பண்ணிருக்கியா? டிரைவிங்கா மாமா? ஆமா. ஐயோ, எனக்கு அதெல்லாம் தெரியாது மாமா. அது ஒண்ணு பிரச்சனையே இல்ல கண்ணம்மா, நான் ஓட்ட கத்து கொடுக்கறேன். ரொம்ப ரொம்ப ஈஸி. ஈஸியா? ஒரு கையில கியர் இருக்கணும், ஒரு கையில ஸ்டீயரிங், ஒரு கால்ல ஆக்சிலேட்டர், இன்னொரு கால்ல பிரேக், கண்ணால பார்க்கணும், ஹார்ன் அடிக்கணும். ஐயோ, ஒரே நேரத்துல எவ்வளவு வேலை செய்யணும்? நீங்க என்னடா ஈஸின்னு சொல்றீங்க கண்ணம்மா? ஆக்சுவலா டிரைவிங்க விட சமையல் செய்யறது கஷ்டம். அதவே நீ அசால்ட்டா அடிச்சு தூக்குற, இதெல்லாம் ஒரு மேட்டரா? மாமா, நான் டிரைவிங் கத்துக்கிட்டு என்ன பண்ண போறேன்? எங்க போனாலும் உங்க கூட தான் வர போறேன். அப்புறம் என்ன? இல்ல கண்ணம்மா. ஹலோ சார், டாக்டர் வாசுதேவன் பேசுறேன். அந்த ராமநாதன் பேஷண்ட்க்கு ஓபன் ஹார்ட் சர்ஜரியில உங்க அட்வைஸ் தேவைப்படுது. நீங்க இப்ப கொஞ்சம் வார்டுக்கு வர முடியுமா? உடனே வரேன். தேங்க் யூ சார். யா பாரு, இப்பதான் சொல்லி வாய மூடல, அதுக்குள்ள எனக்கு வேலை வந்துச்சு. இப்ப பாரு, இப்ப மட்டும் உனக்கு டிரைவிங் தெரிஞ்சிருந்தா நீ பாட்டுக்கு என் கார் எடுத்துட்டு போயிருக்கலாம்ல. மாமா, ஒரு பிரச்சனையும் இல்ல, நீங்க போய் உங்க வேலைய பாருங்க, நான் ஒரு ஆட்டோ பிடிச்சு போய்க்கிறேன். ஷூர். ஆமா மாமா, எனக்கு என்ன பிரச்சனை? ஆட்டோல போறது புதுசா என்ன? எதுக்கு கனமா ஆட்டோ? மாமா, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. ஏய் கனமா. ஹே, ஹாய். ஏ டாக்டர், டியூட்டி எல்லாம் முடிஞ்சிருச்சா? யா, நீ கிளம்பி போ. இது நினைச்சதா ரெண்டு பேரும் வீட்டுக்கு கிளம்பணும், அதுக்குள்ள இவருக்கு வேலை வந்துருச்சு. ஓ அப்படியா, சரி ஓகே. வரும் வெளில கிளம்புறீங்களா? இல்லை டாக்டர், அப்பா நல்லா டீப் ஸ்லீப்ல இருந்தாரு. சரி, இந்த டைம் யூஸ் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டு சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடலான்னு நர்ஸ் கிட்ட சொல்லிட்டேன் டாக்டர். இஃப் யூ டோன்ட் மைண்ட், நீங்க எந்த வழியா போறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் கோடம்பாக்கம் வழியா. அப்படின்னா நீங்க கண்டிப்பா வள்ளுவர் கோட்டம் கிராஸ் பண்ணி தானே போவீங்க? கண்ணம்மாவை அப்படியே வள்ளுவர் கோட்டம்ல ட்ராப் பண்ணிட முடியுமா? தாராளமா ப்ரோ, வாங்க நம்ம போலாம். வேணா வரும், உனக்கு எதுக்கு வீண் சிரமம்? மாமா, அவர் என்ன வேலையா போறாரோ, அவர் ஏன் டிஸ்டர்ப் பண்றீங்க? இல்ல இல்ல, எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல, வா போற வழிதான், டிராப் பண்ணிட்டு போறேன். கண்ணம்மா, ஏன் இவ்வளவு யோசிக்கிற? நம்ம வரும் தானே, நீ அவர் கூட போய் இறங்கிக்கோ, நான் வர்க் முடிச்சுட்டு பின்னாடியே வந்துடுறேன். இல்ல போ கண்ணம்மா. ஏறு கண்ணம்மா. போயிட்டு கால் பண்ண, டிரைவிங் கத்துக்கணும் இல்ல? அப்படியே போகும்போது வருண் எப்படி கார் ஓட்டுறாரு, எப்படி டிரைவ் பண்றாரு, எல்லாத்தையும் நல்லா கவனி. ஓகே. என்ன டாக்டர், தனியா ஒரு டிரைவிங் கிளாஸ் போகுது போலயே? இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ட்ரெயின் பண்ணிருக்கேன். ஓ சரி, வரும் பார்த்து போங்க, டிராஃபிக்காக இருக்க போது. பாய். மத்தியம் என்னடானா, 3 பேரும் ஒன்னா சாப்பிட்டு கூட்டு அடிச்சிட்டு இருந்தாங்க, இப்போ கண்ணம்மாவும் கூட தனியா கார்ல ஏறி போறான். அந்த அளவுக்கு இவன் கண்ணம்மாவுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டா? இத என்ன பண்ணலாம்? யோசிவன் வா. கண்ணம்மா அவன் கூட கார்ல வரத ஆண்டி பார்த்தா என்ன நடக்கும்? எஸ், ஹலோ
உனக்கு 100 ஐஸ் வேண்டா. இப்பதான் உன்னை நினைச்சுக்கிட்டே இருந்தேன். நீ ஏன் ஃபோன் பண்ணிட்ட? அப்படியா, என்ன விஷயம் ஆண்டி? இல்ல, பாரதிக்கு 2வது கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தல, அதை இன்னும் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணுமா? இல்லைனா ஊர் பேர் தெரியாத குழந்தைய தத்தெடுக்கிறதுக்கு கிளம்புன மாதிரி அந்த கண்ணம்மா பேச்ச கேட்டு அவன் அடுத்து ஏதாவது பண்ணிட்டு வந்து நிப்பான். ஆண்டி நீங்க கவலைப்படாதீங்க, பாரதிக்கு ஏத்த மாதிரி, பாரதி மாதிரி நல்லா படிச்ச, உங்களுக்கும் நல்லா தெரிஞ்ச ஒரு நல்ல பொண்ணா நானே பாத்துட்டேன். அப்படியா, நிஜமா சொல்றியா வெண்பா? யார் அது? அது அவன் நல்ல பொண்ணுதான், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப அழகா இருப்பா. கண்டிப்பா அவளுக்கும் பாரதிய பிடிக்கும் ஆண்டி. இருந்தாலும் அவகிட்ட நான் ஒரு வார்த்தை கேட்டுட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். நல்ல விஷயத்த சொல்லிட்டு அதுல சஸ்பென்ஸ் வைக்கிறிய வெண்பா. பாரதிக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய ரெடி பண்ண வேண்டியது என் பொறுப்பு ஆண்டி. நீங்க டென்ஷன் ஆகாம கூலா இருங்க. சரி, நீ இப்ப என்ன விஷயமா எனக்கு ஃபோன் பண்ணுமா? அது வந்து ஆண்டி, இன்னைக்கு ஹாஸ்பிடலுக்கு வருண் ஒருத்த வந்தா, கண்ணம்மாவுக்கு ஃப்ரெண்டா. கண்ணம்மாவோட ஃப்ரெண்டா? அவளுக்கு ஏதுமா ஃப்ரெண்ட் எல்லாம்? இதுவரைக்கும் நான் யாரையும் அந்த மாதிரி பார்த்ததே இல்லையே. ஆமா ஆண்டி, எனக்கும் அதான் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஆனா அவனும் கண்ணம்மாவும் ஸ்கூல்ல ஒன்னா படிச்சாங்களாம், ரொம்ப க்ளோஸா பேசிட்டு இருந்தாங்க. பாரதி கூட அந்த வருண் கூட ரொம்ப அட்டாச்சா இருந்தா ஆண்டி. இவளையே எப்படா விரட்டி அடிக்கலாம்னு பாத்துட்டு இருக்கேன், இவளுக்கு ஒரு ஃப்ரெண்ட் கேடா? ச்சே, அது சரி, ஃப்ரெண்ட்னா வீட்டுக்கு தானே வரணும், அவன் எதுக்குமா ஹாஸ்பிடலுக்கு வந்திருக்கான்? வருணோட அப்பா நம்ம ஹாஸ்பிடல்ல தான் உடம்பு சரியில்லாம அட்மிட் ஆயிருக்காரு, பாரதி தான் ட்ரீட்மெண்ட் பாக்குறான். ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தா மருந்து மாத்திரை கொடுத்து போக சொல்ல வேண்டியதானே? பேஷண்ட் கூட எல்லாம் என்ன கொஞ்சம் குழாவ வேண்டியிருக்கு. இதுக்கே டென்ஷன் ஆனா எப்படி ஆண்டி? இன்னைக்கு அந்த வருண்க்கு லஞ்ச் கூட கண்ணம்மா வீட்ல இருந்து தான் எடுத்துட்டு வந்தா. இது வேறயா? ஊர்ல போறவங்க வரவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுறதுக்கு நான் என்ன சத்திரமா நடத்திட்டு இருக்கேன்? அவ வீட்ல இருந்து கிளம்பும் போது கூட இத பத்தி ஒண்ணுமே அவ சொல்லலையே. தெரியல ஆண்டி, ஆனா மத்தியானம் அவங்க சாப்பிட்டு இருக்கும் போது எதர்ச்சி அந்த பக்கம் போன, ஆனா கண்ணம்மா பாரதிய விட அந்த வருணத்தை தான் விழுந்து விழுந்து கவனிச்சா. நான் கூட அவங்க பேசுறதையும் பழகுறதையும் பார்த்துட்டு ஒரு செகண்ட் யாரும் சொந்தக்கார பையனா இருப்பானோன்னு நினைச்சிட்டேன். இப்ப கூட கண்ணம்மா வருண் கார்ல தான் ஆண்டி கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டு இருக்கா. அவன் கார்லயா? ஏன் பாரதி கார் இல்லையா? ஊர்ல ஆட்டோ பஸ்ன்னு எதுவுமே இல்லாம போச்சா என்ன? தெரியல ஆண்டி, பாரதி தான் கண்ணம்மாவ வருண் கூட கார்ல ஏத்தி அனுப்பி வச்சான். அவன் அனுப்புனானா இவ ஏறி வந்துருவாளா? இவளுக்கு புத்தி எங்க போச்சு? எவன் காரியோ இவ தனியா ஏறி வராளா? இருக்கட்டும், கிளம்பி எவ்வளவு நேரம் ஆச்சு வெண்பா? இப்பதான் ஆண்டி, ஒரு 10 நிமிஷம் இருக்கும். சரி, நீ போன வை வெண்பா, அவ வரட்டும், நான் அவகிட்ட பேசிக்கிறேன். கண்ணம்மா கண்ணம்மா, என்னம்மா நீ இப்படி மாட்டிக்கிற? இந்த கேம்ல நீ எந்த கேரக்டர் வேணாலும் புதுசா கொண்டு வா, பட் கேம் சேஞ்சர் எப்பவுமே இந்த வெண்பா தான். ஏன்னா இந்த கதையில நான் தான் வெள்ளி. ஹலோ கண்ணம்மா, என்ன ஜன்னல் வழியா குச்சி வெளியோட போறியா? ஏன் இல்ல, ஹாஸ்பிடல்ல பார்த்த ஜாலி கொஞ்சம் மிஸ் ஆகுது, ரொம்ப வருஷம் கழிச்சு மீட் பண்றோம், உம்முனே வர. ஓ புரிஞ்சிச்சு புரிஞ்சிச்சு, டாக்டர் வைஃப்ங்கற கெத்து நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் அதுதான் உண்மை. என் பாரதி மாமா எவ்வளவு பெரிய டாக்டர் தெரியுமா? அவரோட வைஃப்ங்கறதுல எனக்கு பெருமை தானே. எப்பா இப்பவாது பேசுனியே, உன்னைய பேச வைக்கணும்னா பாரதி மாமா பத்தி பேசணும் போல இருக்கே. போட்டி எல்லாம் பண்ணுவியே,
நான்லாம் பயங்கர ஃபேன் தெரியுமா? ரைட் சார், என்ன கலாய்ச்சது போதும், வண்டி நேரா பார்த்து ஓட்டுங்க. ஏ கலாய்க்கலாம் இல்ல கண்ணம்மா, நிஜமா. நம்ம பாலா மணி எல்லாம் ஞாபகம் இருக்கா? அவனுங்களா நீ போனதுக்கு அப்புறம் ஓ மாடுலேஷன்ல பேசி காமிச்சு ஜாலி பண்ணுவானுங்க. நீ மட்டும் என்ன, நீயும் கவிதா கட்டுரைன்னு எழுதி கலக்குவியே, அதனாலதானே இப்ப பெரிய ரைட்டர் ஆயிட்ட. ஸ்கூல் டேஸ் எல்லாம் மறக்க முடியாது கண்ணம்மா. அதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது ஏன் தான் வளர்ந்தோன்னு இருக்கு. உண்மைதான் வருண், 2 ரூபாய்க்கு கல்கோனா முட்டாய் சாப்பிட்டது, அப்போட சைக்கிள்ல ஸ்கூலுக்கு போனது, நம்மளாம் லஞ்ச் பாக்ஸ் ஷேர் பண்ணி சாப்பிட்டது, ஸ்கூல் ப்ரேயர்ல நின்னு திருக்குறள் சொன்னது, எல்லாமே மனசுக்குள்ள அப்படியே இருக்கு. என்ன பண்றது, எல்லாமே அப்படியேவா இருக்கும். நட்டு வச்ச செடி மரமா வளர்ந்து தானே ஆகணும். நட்டு வச்ச செடி மரம் அப்பா, முன்னாடி மைக் மட்டும் தான் இல்ல, மீதி எல்லாமே ஸ்பீச் மாதிரியே இருக்கு. நீ பேசுறது கூட போய் மாதிரியே இருக்கு கண்ணம்மா. என்னாச்சு வரும், ஒரு நிமிஷம் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். வீட்டுக்கு போன வரும் எனக்கு கேப் கூட புக் பண்ண தெரியாது. இப்ப நான் என்ன பண்றது கண்ணம்மா? இப்ப என்ன ஆயிருச்சு, நீ இவ்வளவு டென்ஷன் ஆகுற? நான் தான் கூட இருக்கல, நீ தனியா வர்ற? உனக்கு பொண்ணுங்க பிரச்சனை எல்லாம் புரியாது வரும். எனக்கு ஒரு கேப் புக் பண்ணி அம்ச்சி விடு ப்ளீஸ். அதே ப்ளீஸ் தான் நானும் சொல்றேன். கொஞ்சம் பொறுத்தனா, கேப் புக் பண்ணி அது நம்ம லொகேஷனுக்கு வரதுக்குள்ள நானே சரி பண்ணிடுவேன். ப்ளீஸ். வருணோட கார் ரிப்பேர் ஆகி நடு ரோட்ல நின்னுட்டு இருக்கு. கார் அவன் ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கான், நான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்குதான் நான் போய் ஆட்டோல போறேன்னு சொன்னேன், நீங்க கேட்டீங்களா? இப்ப பாருங்க, தேவையில்லாம எனக்கு தான் டென்ஷன். ஆட்டோ நில்லுங்க அண்ணா, ஒரு வழியா ரெடி ஆயிடுச்சு. எங்க போற அண்ணா? நீங்க போனா சாரிண்ணா. பத்து நிமிஷம் உட்கார்றதுக்குள்ள இவ்வளவு டென்ஷன் ஆகிற பிபியா உனக்கு? உன்னையெல்லாம் டாக்டர் எப்படிதான் வச்சு சமாளிக்கிறார்? அதெல்லாம் டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ. இப்ப முதல்ல வண்டி எடு. ஓகே ஓகே ஓகே. சீக்கிரம் வரும். கொஞ்சம் லேட் ஆனாலும் எப்படியோ என்னை கொண்டு வந்து சேர்த்துட்ட, ரொம்ப தேங்க்ஸ் வருண். உனக்கு சிரமம் கொடுத்ததுக்கு சாரி. இது ஒரு சிரமம், இதுக்கு ஒரு தேங்க்ஸ், ஒரு சாரியா? ஆக்சுவலி வந்த வழி ஃபுல்லா ஸ்கூல் டேஸ் பத்தி பேசிட்டு வந்ததுக்கு நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்ஸ் கணவன். ஓகே வருண், நாளைக்கு பார்க்கலாம். பார்க்கலாமே. ஓ பாய். ப
பாய்.